ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலைஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் நாள் நவராத்திரியை எப்படி கொண்டாடணுன்றது தான். இரண்டாம் நாள் அன்னைக்கு துர்கையோட அம்சமான ராஜராஜேஸ்வரி அம்மனை தான் நம்ம வணங்க போகிறோம். ராஜராஜேஸ்வரி அம்மனை வந்து நம்ம முல்லை பூவால் அலங்காரம் பண்ணலாம், முல்லை பூவால் அர்ச்சனை பண்ணலாம், இந்த மாதிரி விடு பூவாக இருக்கலாம், இல்லை நம்ம மாலையாக கட்டி கூட நம்ம அலங்காரம் பண்ணலாம். அடுத்தது வந்து கட்டம் வடிவில் இருக்கிற கோலத்தை தான் நம்ம போடணும். அரிசி மாவால் ஸ்கொயர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கோலத்தை போடலாம். ரொம்ப விசேஷமான பழம் அன்னைக்கு நம்ம பூஜைக்கு வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மாம்பழம் வைக்கலாம். அடுத்தது நெய்வேத்தியம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான புளியோதரை தான். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா தனியா தேவைப்படும், மல்லின்னு சொல்லவும் அது ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், அதே கப் அளவுக்கு காஞ்ச மிளகாய், இதில் வந்து நான் காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கலருக்காக, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ நான் இந்த கிளாஸில் வந்து நான் மெஷர் பண்ணியிருக்கேன், ஒரு கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கோன்னா அதே கிளாஸில் வந்து கால் டம்ளர் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம், அரை டம்ளர் அளவுக்கு மிளகு எடுத்துக்கணும் நம்ம. ஸோ இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ். இதெல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அண்ட் ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் நான். புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தனியாவை நல்லா வறுத்துக்கலாம். இந்த பொடி நம்ம எப்பயுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஈஸியாக எப்பயுமே புளியோகரை செஞ்சிடலாம். அடுத்தது அதிலே வந்து வரமிளகாவும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ரெண்டுமே வறுத்தாச்சு. அடுத்தது துவரம்பருப்பு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அந்த மிக்சரில் நம்ம சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, மிளகு, வெந்தயம், சீரகம் ரெண்டுமே நம்ம ஒன்றாவே வறுத்துக்கலாம். நம்ம வறுத்துருக்க எல்லாமே வந்துட்டு நல்லா ஆற விடுங்க. ஒரு தட்டில் வந்து போட்டு நல்லா ஆற விடுங்க. ஆற விட்ட பிறகு நம்ம மிக்சியில் போட்டு பொடியாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ புளி கரைசல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். புளி பேஸ்ட்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம புளி ஊற வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து நல்லா அந்த ஜூஸ் எடுத்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் புளி தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி, கல் உப்பு, பெருங்காயத்தூள், அதோடு வந்து வெல்லம், வெல்லம் வந்து டேஸ்ட்டுக்காக தான். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா இந்த புளி கரைச்சல் வந்து நல்லா கொதிக்கட்டும். ஸோ நம்ம பொடிச்சு வச்சுருக்க பொடி இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பதத்தில் நம்ம பொடிச்சிக்கலாம். புளி கரைச்சல் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பொடியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டா எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அந்த பவுடரோட அந்த புளி கரைசல் வந்து நல்லா திக்காக ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த டைமும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ரெடி ஆயாச்சு. அடுத்தது வந்து தாளிப்பு. நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அதோட வந்து நெல்லெண்ணையும் சேர்த்துக்கோங்க. கடுகு, சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு கடலைப்பருப்பு, வேர்க்கடலை ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு அதோட தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. தாளிப்பு ரெடி ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாதத்தோட அந்த பேஸ்ட்டையும் தாளிப்பையும் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது மிக்ஸ் பண்ண பிறகு அந்த பொடியும் இது மேலே கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேவைப்படுறவங்க கொஞ்சம் நெல்லெண்ணையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். பவுடர் ரெடி ஆயாச்சுன்னா புளியோகரை சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ஸோ நெய்வேத்தியத்துக்கு புளியோகரை ரெடி பண்ணி நீங்களும் ரெண்டாம் நாள் நவராத்திரியை கொண்டாடுங்க வீட்டில். ராஜராஜேஸ்வரி அம்மன் எல்லோருக்கும் எல்லா விதமான சுபிக்ஷத்தையும் தரட்டும்னு நம்ம வேண்டிக்கலாம். அடுத்த வீடியோவில் மூணாம் நாள் நவராத்திரி எப்படி கொண்டாடுறதுன்னு பார்க்கலாம்.